Hi Friends! அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அலைஸ் ப்ளூவில் இகேஒயசி ப்ராசஸ் மூலிமா எப்படி சிம்பிளாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லைவாக ஒரு டெமோ காட்டுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் இகேஒசி ப்ராசஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த ஃபார்ம்லையும் சைன் பண்ண தேவையில்லை எந்த ஃபா எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கொரி மெயில் சாரி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அதாவது கொரியர் பண்ணணும் நிறைய என் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸில் உங்கள் சைன் அட்டாச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆல்ரெடி அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்றேன் ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் டிடிசெட் லிங்க் அலைஸ் ப்ளூ தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லயும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியாக நீங்க உங்க டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்லை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் நீங்க வந்து தமிழ்

இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு இந்த பேஜு என்ரோல்னாகவும் வரும் ஸோ இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் அந்த பேஜில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி இங்கே ஷோ ஆகும் இதுதான் உங்களோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியா இருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் எந்த நம்பருக்கு உங்களுக்கு உங்களோட ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக மெசேஜ் வரணுமோ அந்த நம்பரை கொடுங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது ரெண்டு இமெயில் ஐடியையும் மொபைல் நம்பரையும் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களோட பேன் நம்பர் டேட் ஆஃப் பர்து கேட்கும் ஸோ உங்களோட பேன் நம்பரும் பேன் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை இங்கே மென்ஷன் பண்ணி வேலிடேட் பண்ணுங்கள் ஸோ அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் இப்போ செலெக்ட் த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன செக்மெண்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனும் என்எஸ்சி கேஷு என்எஸ்சி எஃப்எண்டோ பிஎஸ்சி கேஷு பிஎஸ்சிசிடி எம்சிஎக்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஒன்லி எம்சிஎக்ஸ் மட்டும்தான் வேணும்னா எம்சிஎக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணலாம் என்எஸ்சி கேஷும் என்எஸ்சிஎஃப்என்டோவும் மட்டும் தான் வேணும்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அடுத்து டிமேட் ப்ரொஃபைல் நாட் அது வந்து உங்களுக்கு ஆஸ் பர் த அது ப்ராப் ஆல்ரெடி வந்து ப்ரொஃபைலில் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம் அது அப்படி இருக்கட்டும் அடுத்தது ப்ரோக்கரேஜ் பிளான் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிற ஃப்ரீடம் பிளான் வேணும்னா நீங்கள் எஃப் டுவெண்ட்டி சூஸ் பண்ணலாம் இல்லைனா பாயிண்ட் ஜீரோ ஒன் அந்த ப்ரோக்ரேஜஸ் சிஸ்டம் வேணும்னா நீங்கள் இதில் இந்த ப்ரோக்கரேஜ் ஈக்விட்டிக்கு பாயிண்ட் ஜீரோ ஒன் டெலிவரிக்கு பாயிண்ட் ஒன் இந்த ப்ரோக்கரேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஸோ ப்ரோக்கரேஜ் பிளான் வந்து உங்களோடது தான் ஃப்ரீடம் பிளான் வேணும்னா ஃப்ரீடம் பிளான் இல்லை விச் எவர் லோய உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பிளானில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எதாவது சன் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் இதை அப்படியே ப்ரொசீஜரை வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நியர்பை பிரான்ச்சில் வந்து கால் வரும் அவங்கக்கிட்ட நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு கூட ஃபர்தராக நீங்கள் அக்கௌண்ட் ப்ராசஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து இதில் இன்னும் சந்தேகம் இருக்குன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ப்ரோக்கரேஜ் பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களோட அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணணும் ஸோ அதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் கார்டில் பே பண்ணலாம் நெட் பேங்கிங்கில் பண்ணலாம் யூபிஐயில் பண்ணலாம் ரெண்டாவது இது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் பண்ணணும் கிடையாது நீங்கள் தேர்ட் பார்ட்டிலருந்து கூட

எந்த செக்மெண்ட் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் உங்களுக்கு டிஃபர் ஆகும் அடுத்தது யூபிஐ அட்ரஸ் அது பேமெண்ட்டு டீட்டெயில்ஸு ஸோ நீங்கள் வந்து கார்டில் பண்ணிங்கன்னா கார்டு டீட்டெயில் நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும் அமௌண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அகெய்ன் உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் த ஆதர் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ உங்களோட நேம் உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட வீட் அட்ரஸ் இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் பெர்மனண்ட் அட்ரஸ் செப்ரேட் அப்படின்னா அந்த பெர்மனண்ட் அட்ரஸை நீங்கள் செப்ரேட்டாக டைப் பண்ணலாம் இல்லைனா சேமஸ் செபவ் கொடுத்துர்லாம் அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பருக்கு கையில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் பாஸ்வேர்ட் ரிசீவ் ஆகும் ஸோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்துடும் பாஸ்வேர்டை கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எந்த பேங்க்கில் இருந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் டீட்டெயிலில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி எந்த பேங்க்குக்கு உங்களுக்கு பே அவுட் வேணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட ஜெண்டர் கேட்கும் குவாலிஃபிகேஷன் கேக்கும் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் ஃபாதர் நேம் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் உங்களோட சேலரி டீட்டெயில் உங்களோட நெட்ஒர்க் உங்களோட டோட்டல் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான விஷயங்கள் தான் ஸோ ஆல்மோஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக உட்காந்து நீங்கள் ஃபார்மில் சைன் பண்ணிங்கன்னா இந்த எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து டைப் சை ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து ஆன்லைனில் இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணாலே உங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு ஆன்வல் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக வேணும் இல்லை எலக்ட்ரானிக்காக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எவ்ரி மெயில் உங்களுக்குன்னா பேக் ஆஃபீஸ்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கும் இல்லாமல் உங்களுக்கு மெயில் வேணும் அந்த மெயில் டெய்லி வேணுமா வீக்லி வேணுமா மந்த்லி வேணுமா அப்படிங்கறத நீங்கள் உங்களோட இதில் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் நாமினி டீட்டெயில் ஸோ நாமினி கொடுத்தீங்கன்னா இட்ஸ் வெரி பெஸ்ட் ஸோ நாமினி உங்களுக்கு வேணும்னா நாமினி கொடுத்து அந்த நாமினி டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம் இல்லை எனக்கு இப்போதிக்கி நாமினி அப்டேட் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் நாமினி அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நோ கொடுத்துடலாம் அடுத்தது இந்த டாக்குமெண்ட்ஸு ஆஸ் பர் உங்களோட ஃபோட்டோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணலாம் உங்களோட ஃபோட்டோ உங்களோட பேன் கார்டு உங்களோட ஐபிவி இன் பர்சன் வெரிஃபிகேஷன் நீங்கள் ச ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டை உங்கள் பக்கத்தில் வச்சு செல்ஃபி எடுத்து இதோட அட்டாச் பண்ணணும் ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அட்டாச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் ப்ரூஃப் உங்களோட ஸ்டேட்மெண்ட் leaf xerox ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரெண்ட் copy, இதெல்லாம் select, இதையும் நீங்கள் attach பண்ணிட்டீங்கன்னா almost it will be done, அடுத்தது address proof, ஆதார் கார்டு ஏன்னா இல்லை நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர்ஸ் ஐடி அட்டாச் பண்ணிங்கனாலும் ஓகே அதே மாதிரி அடுத்து பேங்க் ப்ரூஃபில் உங்களோட செக்கு சிக்னேச்சர் ப்ரூஃபுக்கு நீங்கள் செக்லீஃபில் சைன் பண்ணியும் அட்டாச் பண்ணலாம் இல்லை நீங்கள் அட்டாச் பண்ணுற ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர்ஸ் ஐடி இதுலேயே உங்கள் சைனை நீங்கள் மென்ஷன் பண்ணி அட்டாச் பண்ணலாம் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பேங்க் பாஸ்புக் ஒரு செக் இமேஜ் நம்பர் கேட்கும் அடுத்து இன்கம் ப்ரூஃபுக்கு நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டையே அட்டாச் பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட் டன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஐ அக்ரி

பாஸ்வேர்டு எல்லாமே உங்கள் மெயிலுக்கு வந்துடும் ப்ளஸ் உங்களோட டெடிகேட்டடான பிரான்ச் டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிரான்ச் ஆட பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் வே ஹவு டு ஓப்பன் அ டிமேட் அக்கௌண்ட் இந்த டெமோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது ஒரு பேசிக்கான டெமோ தான் இதை நீங்கள் மொபைலில் இருந்தும் பண்ணலாம் இருந்தும் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட் ட்ரே ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ you ஸோ மச் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் கிரேட் டே